Hi, hello guys, welcome and welcome back to High Universe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல SBOல இருந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ இப்போ ஒரு 2 to 3 days குள்ள பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க பிளஸ் என்னென்ன மாதிரியான இஷ்யூ எல்லாமே வந்து சால்வ் பண்ணிருக்காங்க அண்ட் இன்னும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொண்டு வர போறாங்க அப்படிங்கறதையும் தெளிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் உங்களுக்கு கீழே டவுன்லைனர்ஸ் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அதையும் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய லாஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம ஹாய் யூனிவர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இனிபிள் ஆகிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்த்து உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம இதை பற்றின அப்டேட்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா வந்து டே ஆஃப்டர் டுமாரோலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எஸ்பிஓவில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து நோட்டீஸ் போர்ட் குரூப்பில் வந்து இருப்பீங்க. இதில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கிளியராக நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க, சரிங்களா? அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆடியோஸ் வந்து ஒரு 2-3 வந்து போட்டிருக்காங்க, பட் லாங் ஆடியோவாக தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா லிஸ்ட் எல்லாமே. இது எல்லாமே என்ன லிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக் ஐடி கொடுத்து, அதாவது ஃபேக் ப்ரூஃபை கொடுத்து நீங்கள் வந்து ஐடி எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சனுக்கு கீழே கிட்டத்தட்ட வந்து 80 மேலே, அதாவது 80 ஐடிஸ்க்கு மேலே வந்து ஃபேக் ஐடிஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் வந்து நமக்கு நோட்டீஸ் போர்ட் குரூப்பில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசனுக்காக இதை வந்து நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அந்த ஒரு சுச்சுவேஷன், அதாவது இந்த மாதிரி ஃபேக் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து ஐடி வந்து க்ரியேட் பண்ண முடியாத மாதிரி இன்னும் ஒரு 1 or 2 days நமக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ என்ன மாதிரியான ப்ராசஸ், அதாவது ஒரிஜினல் ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸையும் கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நமக்கு நிறைய ஆடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க, அதில் வந்து ஃபேக் ப்ரூஃப் எல்லாமே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கீழே யாராவது உங்களோட டவுன் லைனர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட்லேயே வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வியூ ப்ரூஃபை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் அது உங்களுக்கு வந்து ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்டே டேரெக்டாக வந்து அவங்களோட ப்ரூஃப் கேளுங்க. ப்ளஸ் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட மொபைல் ஃபோன்லேருந்து தான் பேமெண்ட் வந்து அனுப்பியிருக்குவாங்களா அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட் வீடியோ வந்து கேளுங்க. ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஆடியோவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நமக்கு, சரிங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் ப்ரூஃப் கொடுக்குறாங்க. அந்த பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேக்காக எடிட் பண்ணி கூட அவங்க வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து அவங்களோட மொபைல்லேருந்து தான் வந்து பேமெண்ட் வந்து அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான வீடியோவை கிளியராக நீங்கள் வந்து கேளுங்க. சப்போஸ் அப்படி அவங்க தராமல் இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, யார் வந்து உங்களுக்கு கீழே வந்து தராமல் இருக்காங்களோ அவங்களோட நேம் ப்ளஸ் ஸ்டாஃப் ஐடி எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். உங்களோட டவுன்லைனில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டும் sbotvm@gmail.com அப்படிங்கிற இந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க அதை செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஐடியை வந்து டிக்ளைன் பண்ணிவிடுவாங்க, இல்லை சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க வந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிற போது அவங்களோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும், அவங்களால ஒர்க்கும் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூவும் வராது. சப்போஸ் அவங்க அந்த மாதிரி கேட்டும் கொடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்க அப்படின்னா அவங்க அடுத்து ஒன் பை ஒன்னாக அதை வந்து ஒர்க் பண்ணி அதுலேருந்து பேமெண்ட் வந்து எடுக்க சப்போஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து எஸ்பிஓலேருந்து அது வந்து ஃபேக் ஐடி தான் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் அவங்க எவ்வளோ பேமெண்ட் வந்து எடுத்திருக்காங்களோ எவ்வளோ வித்ட்ராவல் எடுத்திருக்காங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து சேர்த்து மொத்தமாக டபுளாக வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து வந்து எடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ யாருக்காவது இருக்குது அப்படின்னா அது உடனே நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு மெயில் வந்து அனுப்ப தெரியாது, இல்லை மெயில் வந்து போட எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களோட அப்ளைனர் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய இஷ்யூஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ என்ன பர்சன் அது, யார் வந்து அதை கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம மெயில் அனுப்பிட்டோம் அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க டிக்ளைன் பண்ணிடுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க்கை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி வைக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரியான இஷ்யூ வருது.
ஸோ யாராவது நீங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நம்பர் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லிங்க்கை வந்து நீங்கள் அந்த இடத்துல ஷேர் பண்ண வேண்டாம். ஏன்னா பேமெண்ட் ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து கிடைக்கிற விஷயம் தான், ஓகேங்களா? அதை எடிட் பண்ணி கூட ஈஸியாக வந்து போட்டுடலாம். அதை யூஸ் பண்ணி வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் அப்லோட் பண்ணி போட்டுறாங்க. இப்போ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வந்து ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க. ஃபர்தராக அதுக்கப்புறம் அவங்க ஒன் பை ஒன்னாக செக் பண்ணும்போது தான் வந்து எது கரெக்டு எது வந்து ஃபேக் அப்படிங்கிறது அவங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அதனால் யாராவது உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் லிங்க் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் வந்து போடாதீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ப்ளஸ் பேமெண்ட் எப்படி அனுப்பணும், ஃபஸ்ட்டு அவங்கள பேமெண்ட் வந்து சென்ட் பண்ண சொல்லிவிடுங்க. அந்த பேமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் லிங்க் வந்து சென்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிடுங்க, சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களோட டவுன்லைனர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும். ஸோ கிளியராக கேட்டுக்கோங்க. அண்ட் அவங்களுக்கு கீழே யார் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ இல்லை நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து லிங்க் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக தான் இந்த மாதிரியான இஷ்யூ வந்து வருது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதர் பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா வந்து பேமெண்ட் இன்னும் வராமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பேமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்துடும். ஏன்னா கனரா பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஆஸ் யூஷுவல் போட்டு முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அதர் பேங்க்குக்கு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அது ஆஸ் யூஷுவல் ஒரு 10 days சொல்லியிருக்காங்க. பட் இது ஃபர்ஸ்ட் டைம்னால நமக்கு கொஞ்சம் டிலே ஆயிருக்கு, ஓகேங்களா? பட் ஆனால் வந்து இந்த ஒரு அதர் பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52,000 to 57,000 மெம்பர்ஸ் வரைக்கும் வித்ராவல் வந்து வரப்போகுது. ஸோ சேட் அஃபிஷியல் குரூப்பில் அதாவது பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்போட நேம் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து பேமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கும் பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அது நீங்கள் உடனே குரூப்பில் வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பேமெண்ட்டை வித்ராவல் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அதை ஷேர் பண்ண தெரியலை அப்படின்னா உங்களோட அப்ளைனர்கிட்ட நீங்கள் அதை சென்ட் பண்ணி இதை நீங்கள் குரூப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க. அவங்க அதை வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் அனுப்பும்போது உங்களோட பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட நேம், உங்களோட ஸ்டாஃப் ஐடி, என்ன ரெக்வஸ்ட், ஏதாவது என்ன வேலெட், அதாவது நான் ஒர்க்கிங் வேலெட்டா இல்லை ஒர்க்கிங் வேலெட்டா இல்லை வெல்கம் போனஸ் அமௌண்ட்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க, உங்களுக்கு எப்போ ரிசீவ் ஆயிருக்கு, அவ்வளோதான். இந்த டீட்டெயில்ஸு கொடுத்துட்டு நீங்கள் குரூப்பில் போடுங்க. அப்படி உங்களுக்கு குரூப்பில் போட தெரியலை அப்படின்னா உங்களோட அப்ளைனர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. அவங்க குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நாளைக்கும் பார்த்தீங்கன்னா அதர் பேங்க்குக்கு எல்லாருமே வந்துடும். ஏன்னா 3 batches வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும், மேக்ஸிமம் இன்றைக்குள்ளேயே வந்துடும். அப்படி உங்களுக்கு ஒரு சில ஏதாவது இஷ்யூ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேமெண்ட்காக தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ க்ரோர் கணக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அதர் பேங்க்குக்கு வந்து பேமெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து போட போகிறாங்க. எல்லாமே ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாபை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து டே பை டே ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் எல்லாமே நான் சென்ட் பண்ணுவேன். அண்ட் பார்த்தீங்கன்னா பிளான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எஸ்பிஓவில் தெரியாது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அப்பப்போ வரும்போது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கீழே யாராவது இருக்கிறவங்க டவுட் கேட்டாலும் நீங்கள் அதை கிளாரிஃபையும் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவுடன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.